வனமேலே கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதும். எப்போதும் சொல்லதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்க, ஏன்னா வந்து அந்த லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரிச்சிக ராசி மகர லக்னம், மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல வர்றது பொது பலன்களாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தியாந்திரங்களை பற்றி ஃபுல்லாக அந்த பலன்கள் சொல்லும். உங்களது தசாபுத்தி என்ன இருக்கோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணிக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த டிப் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காமல் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இருக்குது. 6ஆம் அதிபதி 5 இருக்கும்போதே வந்து என்ன மாதிரின்னா கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் வந்து உதவிகள் வரலாம். ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளமே என்னென்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத வேலையில் வந்து கூட வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவர்கள் ஏதாச்சும் வந்து கோல் சொல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் தேவை. அலைச்சல்கள் கொஞ்சம் வேலையில் இருக்கும். ஸோ குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து ஏதாச்சும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு ஒரு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு விசேஷங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி 4 அது 7 இருக்கும்போது நல்ல ஒரு பழைய சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குறது, பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் வந்து விற்றுட்டு கொஞ்சம் லோன் போட்டு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி 7 இருக்கும்போது காதல் திருமணங்கள், குழந்தைகளுடைய வருமானங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான குழந்தைகளுக்கு அமையும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ அதை பார்த்து நடந்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சுக்கரன் நாளிலும்போது கணவன் மனைவியோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு 4-5 சரியாயிடும். சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்த பிறகு எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 6 வேலை விஷயங்களை ரொம்ப கவனம் இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணிடு நல்லது, இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் மாட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ரீதியில் போயிட்டு இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 7 இருக்கும்போது தொழிலான விஷயம் நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சினா நீங்கள் சொன்னது அப்படியே பெரிய லெவலில் பேசுவாங்க, அப்போ அவர் மாதிரி முடியாதுங்கிற மாதிரி லெவலில் ரொம்ப நல்லாயிருக்கும். பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்களும், பட் இருந்தாலும் 8-11ஆம் அதிபதி 6 இருக்கும்போது வேலை ரொம்ப கவனமாக இருக்கணும். சமயத்தில் ஏதாவது பெரிய லாபங்களை காட்டி நம்மளை படுத்திடுவாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருந்து அது 10 இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், தொழிலில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் விச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு மத்திய பகுதி ஒரு புதன் வியாழன் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். விச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான வேலை வலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் ஸோ சில பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய பகை ஏதாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் பேசி வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் விச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருந்து அது 5ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் வந்து ஏதாச்சும் விடுக்குன்னு பேசி நம்மளுடைய அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வெளியூர் பிரயாணங்கள் எங்கேனாச்சும் வந்து போகிறோம், ஸோ ஆன்மீக போகிறோம் அங்கே போகிறோம்னா அப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீகத்தில் போகும்போது ரொம்ப ஓவராக போயிட்டு அதனால் வந்து இந்த பித்துக்குள்ளியாக இருக்கான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கிறார். ஸோ 2-5ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி நல்ல ஒரு முயற்சியில் வர்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. விச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து உங்களுக்கு
நாளில் இருக்காருங்க. ஸோ மூன்றாம் நாள் சொத்துக்கள் விற்பனை, அதனால் நல்ல லாபங்கள் வர்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்தவொன்னு, புதன் வந்து உங்களுக்கு 8-11 இருந்து அது 6 இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனம் வரணும். வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்தணும். பட் சில பேருக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கலாம். பட் இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி கோட்டை விட்ட விட கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. அதுக்கு ஒரு விச்சக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது 11 அது சந்திரனுடைய சாதனமும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை, நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து பெரிய வெற்றிகளும் பெரும் பணமும் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பாட்டி சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலயமாக கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வரும். ஸோ அந்த மாதிரி பாட்டி சொத்து, தாத்தா சொத்து ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து 7-6 இருந்து கணவன் மனைவி நல்ல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆக பின்ன வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு பிரார்த்தனை வேணும், டெய்லி ஒரு 15 இறைவனை நினச்சி பிரார்த்தனை வேணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த வாடி வந்து பிரிந்தவர்கள் சேர, ஸோ நிறைய விஷயங்களுக்காக தாயார் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி பிரிஞ்சிருக்கலாம், குழந்தைகள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, உங்களுக்கு சங்கமேஸ்வர் ஆலயம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுளில் போய் டச் பாருங்கள். ஸோ சங்கமேஸ்வர் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது வந்து அந்த பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்கு பண்ணணும் அப்படிங்கன்னா, ஸோ உங்களது பிறந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் 27 ஒரு முறை உங்களுக்கு ஒரு உங்கள் நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் ஒரு புனித நீராடி, அங்கே வந்து தண்ணி போகுது இல்லைங்களா, ஸோ அங்கே போய் நீராடிட்டு அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஈஸ்வரன் வணங்கும்போது சங்கமேஸ்வரம் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. அது என்ன காலகட்டங்கள்னும் போது ஒரு 5 மாதங்களும் ஆகிடும் ஓகேங்களா, மாதத்துக்கு ஒரு அடி தான் வரும். ஸோ 5 விடாமல் உங்கள் நட்சத்திர பிரகாரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பதவிகள், ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலில் வரணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மகுடேஸ்வரர், ஸோ மகுடேஸ்வரர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து போய் போய் பார்த்து வழிபாடு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த நதிக்கரை, கங்கை கரையில் வந்து போய் நீராடி, கூகுளில் போய் பாருங்க மகுடேஸ்வரர் எங்கே இருக்காருன்னு, ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து போய் நீராடிட்டு அந்த நீ பிறந்த நட்சத்திர மணிக்கு நீராடிட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வழிபாடு வந்து கண்டிப்பாக ஒரு 5 அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நட்சத்திரம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 5 அது கண்டினியூ உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு காலையில் போய் நல்லா உட்காந்து குளிச்சுட்டு நேராக போய் சாமி கொண்டு நீ ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒன்றும் பெரிய அங்கே தங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது பெரிய பதவிகள், எனக்கு வந்து பெரிய வருமானம் வரணும், பெரிய ப்ரொமோஷன்ஸ் வரணும், பதவியில் அங்கீகாரம் வரணுங்களும் கண்டிப்பாக மகுடேஸ்வரர் பெரும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும், பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.